கீதை 12வது அத்தியாயம். பக்தி யோகம். ஞான யோக பக்தி யோகங்களுள் ஞான யோகம் தாமதித்தே பலனளிக்குமென்றும், அதில் மனதை நிறுத்துவது கஷ்டமானதென்றும், பக்தி யோகமோ கடுக பலனளிக்குமென்றும், அதில் மனதை நிறுத்துவது சுலபமானதென்றும் கூறப்படுகிறது. பிறகு பக்தி யோகத்தை பெறுவதற்குரிய உபாயங்கள் கூறப்படுகின்றன. பக்தர்கள் பிறரிடத்தில் சிநேக பாவத்துடனும் அகங்கார மற்றும் இன்ப துன்பங்களை சமமாய் எண்ணியும் கிடைத்ததை கொண்டு திருப்தியுடனும் இருக்க வேண்டும். தன்னை பிறர் இகழ்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் மனதில் மாறுதலடையக்கூடாது. இவ்விதமான பக்தர்களிடத்தில்தான் கடவுளுக்கு அதிக பிரீதி. அர்ஜுனன் சொல்லுகிறான், இங்கனம் எப்போதும் யோகத்தமர்ந்து நின்னை வழிபடும் தொண்டர்களா அல்லது நாசமற்ற அவ்வியத்த வஸ்துவை வழிபடுவோரா இவ்விரு திறத்தாரில் யோக ஞானத்திலே மேம்பட்டார் யாவர்? ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், என்னிடத்தே மனத்தை செலுத்தி நித்திய யோகிகளாய் உயர்ந்த நம்பிக்கையுடன் என்னை வழிபடுவோர் யாவர் அவர்களே சிறந்தோரென நான் கருதுகிறேன். இனி அழிவற்றதும் குறிப்பற்றதும் அவ்வியக்தமும் தெளிவற்றதும் எங்கும் நிறைந்ததும் கருத்தொணாததும் நிலையற்றதும் அசைவற்றதும் உறுதி கொண்டதுமாகிய பொருளை யாவர் வழிபடுகின்றனரோ, இந்திரிய குழாத்தை நன்கு கட்டுப்படுத்தி எங்கும் சமபுத்தியுடையோராய் எல்லா உயிர்களுக்கும் நன்மை விரும்புவோராகிய அவர்களும் என்னையே அடைகிறார்கள். ஆனால் அவ்வியக்தத்தில் மனம் ஈடுபட்டோர்க்கு தொல்லையதிகம், உடம்பெடுத்தோர் அவ்வியக்த நெறியெய்துதல் மிகவும் கஷ்டம். எல்லா தொழில்களையும் எனக்கென துறந்து என்னை பரமாகக் கொண்டு பிறழாத யோகத்தால் என்னை நினைத்து வழிபடுவோர் யாவர் என்பால் அறிவை புகுத்திய அன்னோரை நான் மரணசம்சார கடலினின்றும் விரைவில் தூக்கிவிடுவேன். மனதை என்பால் நிறுத்து, மதியை என்னுட்புகுத்து, இனி நீ என்னுள்ளே உறைவாய், ஐயமில்லை. என்னிடம் ஸ்திரமாக நின் சித்தத்தை செலுத்த நின்னால் முடியாதென்றால் பழகி பழகி என்னையடைய விரும்பு. பழகுவதிலும் நீ திறமையற்றவனாயின் என் பொருட்டு தொழில் செய்வதை மேலாக கொண்டிரு. என் பொருட்டு தொழில்கள் செய்து கொண்டிருப்பதனாலும் சித்தி பெறுவாய். இதுவும் நின்னால் செய்யக்கூடவில்லை என்றால் என்னுடன் லயித்திருப்பதை வழியாக கொண்டு தன்னைத்தான் கட்டுப்படுத்தி எல்லா செயல்களின் பயன்களையும் துறந்துவிடு. பழக்கத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது. ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது. தியானத்தை காட்டிலும் செய்கை பயன்களை துறந்துவிடுதல் மேம்பட்டது. அத்துறவை காட்டிலும் சாந்தி உயர்ந்தது. எவ்வுயிரையும் பகைத்தலின்றி அவற்றிடம் நட்பும் கருணையும் உடையவனாய் யான் என்பதும் எனதென்பதும் நீங்கி இன்பத்தையும் துன்பத்தையும் நிகராக கொண்டு பொறுமையுடையவனாய் எப்போதும் மகிழ்ச்சியுடையவனாய் தன்னை கட்டியவனாய் திட நிச்சயமுடையவனாய் என்னிடத்தே மனத்தையும் மதியையும் அர்ப்பணம் செய்து என் தொண்டனாகிய யோகி என கிணியவன். எவனை உலகத்தோர் வெறுப்பதில்லையோ, உலகத்தாரை எவன் வெறுப்பதில்லையோ, களியாலும் அச்சத்தாலும் சினத்தாலும் விளையும் கொதிப்புகளினின்றும் எவன் விடுபட்டானோ அவனே எனக்கினியவன். எதனையும் எதிர்பார்த்தலின்றி தூயோனாய் திறமுடையோனாய் பற்றுதலற்றவனாய் கவலை நீங்கியவனாய் எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து என்னிடம் பக்தி செய்வோனே எனக்கினியவன். கழித்தலும் பகைத்தலும் துயர்படுதலும் அவாவுறுதலும் இன்றி நன்மையையும் தீமையையும் துறந்த தொண்டனே எனக்கினியவன். பகைவனிடத்தும் நண்பனிடத்தும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சமப்பட்டான் பற்றுவிட்டான். புகழையும் இகழையும் நிகராக கொண்ட மௌனி யாதுவரினும் அதில் மகிழ்ச்சியுறுவான். குறியற்றான் ஸ்திர புத்தியுடையான் இத்தகைய பக்தன் என கிணியவன். இந்த தர்மரூபமான அமிர்தத்தை யான் சொல்லியபடி வழிபடுவோர் நம்பிக்கையுடையோர் என்னை முதலாக கொண்டோர் அத்தகைய பக்தர் எனக்கு மிகவும் இனியர். ஓம் தத் சத். பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் பக்தி யோகம் என பெயர் படைத்த 12வது அத்தியாயம் நிறைவுற்றது.